சிவனொடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனொடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொடி மின்னும் தவனச்சடை மூடி தாமரையானே. வாழ்க வளமுடன். அடுத்தது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. ஆச்சுங்களா, வாழ்க வளம். சிவன் தான் ஜீவனாக இருக்கான் ஆச்சுங்களா. அதுவும் நம்ம எண்டு ரிசல்ட்டாக மனிதனாக நம்ம வந்திருக்கோம். எண்டு ரிசல்ட், பரிணாம வளர்ச்சியின் உச்சம் மனிதனாக வந்திருக்கோம். மனிதனில் எண்டு ரிசல்ட்டாக இருக்கிற உயிர் அணுக்கள் தி சுப்ரீம் ஒழுக்கம் அண்ட் கற்பு நெறியில் இருக்கிறது தான் ஆச்சுங்களா. அப்போது அதுக்கு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. நம்முடைய ஒழுக்கத்திலும் நம்முடைய பிரம்மச்சரியத்திலும் நம்முடைய கற்பு நெறியிலும் நிலைச்சிருக்கிறது தான் அதை விட ஒரு மிகச்சிறந்த உயிரை காப்பது. உயிர் தான் சிவமாக இருக்கிறதுனால உயிருக்கு இணையான ஒரு தெய்வம், சிவனுக்கு இணையான ஒரு தெய்வம் தேடினும் இல்லை. புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. சிவம்னா பக்தி மார்க்கத்தில் நம்ம ஓடுறது இல்லை, ஞான மார்க்கத்தில் சிவம் நமக்குள்ளாக உயிராக இருக்கின்றான். அப்போது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை ஆச்சுங்களா. வெளி உலகத்தில் அவனுக்கு, வெளி உலகத்தில் பார்க்கும்போதே சிவத்தை நமக்குள்ளாக பார்க்கணும். என்ன பண்ணணும், ஒடுங்கணும், மனசொடுங்கி மனசொடுங்கி உள்ளே போனால் உயிர், உயிருக்குள்ளே போகும்போது எல்லாம் இல்லை, இறைவன் எம்டினஸ் தி பியூர் இறைவனை நம்ம பார்த்துட்ருப்போம். அதுவே அவனோடு ஒப்பிட்டு வெளியில் பார்க்குறோம் அப்படின்னாலே அங்கே ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா அப்போவே நம்முடைய ஆற்றல் விரயமாக தான் ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. எல்லாமே பின்னங்கள், உள்ளுக்குள்ளே போகும்போது தான் முழுமைத்தன்மை கிடைக்கும். அதனால் அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அப்புறம் புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையான். இப்போ அப்படி நமக்குள்ளாக ஒழுக்கத்தில் நிலைத்து, நமக்குள்ளாக வெளியில் ஒப்பீடு இல்லாமல் நமக்குள்ளாக தவத்தில் நிலைத்து கொண்டிருக்கும் போது அந்த இறைவன் என்ன ஆகிறானாமா, என்னவா மாறுதாமாங்க. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும், புவனம் கடந்து அப்படின்னா புவனம்னா உடல் ஆச்சுங்களா. திருமந்திரத்தில் 90% பாடல்கள் உடலை சார்ந்துதான் இருக்கு ஆச்சுங்களா. அப்போது புவனம் அப்படிங்கிறது உடல். இந்த உடலை கடந்து, புவனம் கடந்து 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 வந்து பொன்னொளி மின்னும் ஆச்சுங்களா. ஆகுனே துரிய மனோன்மணிய சக்கரங்களில் பொன்னொளி மின்னும். அது எப்படி பொண்ணுனா மின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரிய ஒளி பிடிச்சுன்னு வைங்க, தங்கம்லாம் மின்னுமில்ல. அப்போது ஒரே இடத்துல தான் மின்னுமோ இல்லை, மாறி மாறி மின்னிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாகுனை துரிய மனோன்மணி சக்கரத்தில் இன்பு உணர்வு, போதம், போகம் அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். மின்னும் அதை பொன் அப்படிங்கிறாங்க. அப்போது அது என்ன, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும்னா, நான் தான் ஆக்னே துரிய மனோன்மணி சொல்கிறேன், அவர் திரும்பவும் அதைவே தான் சொல்கிறாரு. தவன சடை முடி தாமரை. சடைமுடின்னு என்ன, சடைமுடி எங்கே இருக்கும், மேலே தானே இருக்கும். அப்போது தவன சடைமுடின்னு என்ன, தவ தகனம் இல்லை, தவ தவம்னா தவத்தில் அமர்ந்திருக்கும் போது, தவத்தில் நிலைக்கும் போது தவன சடைமுடி தாமரை யானே இறைவா அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, சிவனோடு ஒக்கும் தெய்வம் ஒருத்தரும் இல்லை, நம்ம ஒழுக்கத்தில் நிலைச்சு, அதுதான் தெய்வமே, ஒழுக்கம்தான் தெய்வமே, உயிர் தான் தெய்வமே. அப்படி இருக்கும்போது ஒழுக்கத்தில் நிலைத்து இறைவா எனக்கு துணையாக இரு அப்படின்னு நம்ம ஒழுக்கத்தில் நிலைச்சு, நமக்குள்ளாக வெளியில் ஒப்பாரும் இப்பாரும் இல்லாமல் வெளி உலகத்தை கவனிக்காது நமக்குள்ளாக நிலைச்சி தவத்தில் நிலைச்சிட்டே இருக்கும்போது இறைவன் என்ன ஆகிறானாமாங்க, புவனம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து 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 பொன்னொளி மின்னும் தவன சடைமுடி ஆச்சுங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னே துரிய மனோன்மணி சக்கரங்களில் பொன்னொழியாக மின்னி தாமரையான். மேலே மேலே வந்து சகஸ்ரார தலம், ஆயிர இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க, தாமரையானேன்னு சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேன், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. வாழ்க வளமுடன்.